வணக்கம். இந்த காணொளி வந்து என்னன்னு சொன்னால், அதாவது குறிய இனிவர காலத்தில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வர புலம்பெயர்ந்த உறவுகளின் ஒரு பஸ் போக்குவரத்து அப்டேட்டை தான் இருக்க போகுது. என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்துக்கு வர பஸ் போக்குவரத்தில் வந்து எது நல்ல பஸ் அண்டு என்ன பொறுத்தளவில் நான் சஜஸ்ட் பண்ணுற பஸ் தான் நான் போகிறேன் கொழும்புக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மற்றது என்னென்னு சொன்னால், இந்த காணொலியில் வந்து நான் சிலது தடக்கியெல்லாம் கதைப்பேன். என்னென்னு சொன்னால், இது வந்து ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் தரம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம், அடுத்தது தடைக்கு தடை காய்ச்சா கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்கன்னு சொன்னால், எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் போஸ்ட் பண்ண போகிறேன். அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலி வந்து நான் இன்றைக்கு நான் கொழும்புக்கு வலிக்கிறேன். கொழும்புக்கு வலிக்கிறதே எனக்கு வந்து பிடிச்ச பஸ்ன்னு சொன்னால் என்சிஜி பஸ் தானே. என்னென்னு சொன்னால், கொரோனா டைமில் இருந்தும் அதுக்கு முதல் டைமில் இருந்தும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சீராக ஓடுற பஸ்ன்னு சொன்னால் அவங்களோட என்சிஜி பஸ் தான். அந்த பஸ் தான் நான் போக போகிறேன். என்ன எனக்கு பிடிச்சேன்னு சொன்னால், அவங்களோட பஸ் வந்து எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் இல்லாமலே ரெகுலராக ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பஸ் ஓடும். அதே நேரம் அந்த இதுவரை காலத்துலேயும் அந்த பஸ்லேயே ஒரு பிரச்சனையும் வந்து நடந்ததில்லை. மற்றது வந்து சொன்னால், அந்த பஸ்ஸில் ஏசி வந்து அளவாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ சீட் தலை வைக்கிற பக்கம் இல்லாமல் வந்து நீட்டாக இருக்கும். அவங்க பஸ்ஸெலாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ வேறு பஸ்ஸில் நான் ஏறியிருக்கிறேன், தலை வைக்கிற இடம் எல்லாம் சிலது அந்த எண்ணியோட ஆக்கள் வந்து தலையில் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அந்த ஒயிலில் அந்த எண்ணெய் பட்டு மணக்கும் சிலது. சீட்டில் இருக்கவே அறிவிப்பாக இருக்கும், என்ன செய்கிற வந்துட்டோம் வந்துட்டுருப்போம் அப்படி இருக்கும். அது வந்து இந்த பஸ்ஸில் நீ பார்க்கலாம், நீங்கள் எப்பவும் க்ளீனாக இருக்கும். வேறு பஸ்ஸில் இருக்குதான், யாழ்ப்பாணத்துலேருந்து ஓடுற எல்லா பஸ்ஸையும் நான் குறை சொல்கிறேன்னு இல்லை, இருக்குதான் நல்ல பஸ்ஸில் இருக்குது. ஆனால் நாம் வந்து போகிற இதில் தான் என்ன சொன்னால், ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வாங்கலாம். அதுவும் வந்து இப்போ நாங்கள் 9 மணிக்கு எங்கள்ட பஸ் வலிக்கிடுது. 9 மணிக்கு வலிக்கிட்டாலும் அங்கே நாங்கள் 4 மணிக்கு போயிடுவோம். ஏன்னா அப்படியே போய் பஸ் போகிறதே தெரியாது, தூங்கி எழும்பிடுவோம், உடம்பில் அலுப்பும் தெரியாது, போய் சேர்ந்துருவோம். உண்மையிலே அந்த பஸ்ஸில் தான் போக போகிறேன். இது வந்து சின்ன ஒரு அப்டேட். நான் கொழும்பு போக வேண்டிய அவசரம் ஒன்று இருந்தது, அதால் காணொலியை போடுறதுக்கு எந்தளவு வருமோ தெரியலை. ஃபர்ஸ்ட் தரம் நான் இந்த சேனலில் மொபைலில் அப்டேட் மொபைலில் வந்து எடிட் பண்ணி போட்டு போடுற முதலாவது வீடியோ இந்த வீடியோ தான் இருக்கும். நான் பஸ்ஸையும் காட்டிட்டு பஸ் சீட்டையும் உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதாவது என்சிஜி பஸ் வந்து 4 பஸ் போகுமாம் ஒரு நாளைக்கு. இந்த இதில் ஒரு என்சிஜி, இதில் நின்றது என்சிஜி, அது போயிட்டுது. அடுத்து இந்த பஸ் அண்ணன் நீங்கள் சொல்லிவிடுங்க, எது நேரம் போகும்ன்ற பஸ் இருக்கு, சொல்லிவிடுங்க எது நேரம் போகும். நீங்கள் சொன்னீங்க எது நேரம் சொல்லுங்க. வீடியோ 5 பஸ் போய் ஒரு நாள் 5 பஸ் சொல்லிவிடுங்க. உங்களோட பஸ்ஸுக்கு தானே நான் அட்டு கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். 5 பஸ் ஒரு நாளைக்கு 5 பஸ் போகும். என்னென்ன டைம் சொல்லுங்க. ஈவினிங் 8:15 இப்படி வாங்க கொஞ்சம் ஒழிச்சா. அடுத்து 8:30, அடுத்தது 9:00, 9:30, 10:00. ஆ ரைட். ஓகே, பஸ் இருக்கு. எவ்வளோ டிக்கெட் போகுது வந்து? 3000 ரூபா. 3000 ரூபா. எவ்வளோ காலை முதல் வந்து கூட இருந்துச்சு? 500 ரூபாயிலிருந்து இப்போ இந்த டீசல் குறைஞ்சா போகிற 500 ரூபா குறைஞ்சா. இனி குறையுமா இல்லை என்ன கட்டம்? அது டீசல் குறைஞ்சா குறைப்போம். குறையும், டீசல் வச்சா குறைக்கத்தானே வேணும். அது சாதாரண. இது வந்து பருத்துறையிலேருந்து வர்றதா? இது பருத்துறையிலேருந்து வரும். 7:30 பருத்துறையிலேருந்து வலிக்கிறோம். 5 பஸ்ஸும் இப்போ இங்கே இங்கேருந்து வரும். முதலாவது பஸ் 8:00 போகிற பஸ் இங்கேருந்து பருத்துறைக்கு போய் கொடியான் ரூட்டால போகும். அடுத்தது 8:30 போகிற பஸ் இருக்குதானே, அது கார்னர்லேருந்து யாழ்ப்பாணம் வந்து நேராக கொழும்புக்கு போகும். அடுத்த 9 மணி பஸ் இருக்குதானே, இது பருத்துறையிலேருந்து 7:30 அடுத்து பலாலி ரோட்டால் வந்து கொழும்புக்கு போகும். அடுத்த 9:30 பஸ் இருக்குதானே, அது 8 மணிக்கு பருத்துறையில் எடுத்து பருத்துறை ரோ வீதியால் வந்து யாழ்ப்பாணம் வந்து 9:30 யாழ்ப்பாணத்துலேருந்து போகும். 10 மணி பஸ் KKS ரோட்லேருந்து 9 மணிக்கு எடுத்து 9:30 இங்கே வந்து 10 மணிக்கு இங்கே இருந்து போகும். குருநாள் ரோட்டால் போகும் அது. பாருங்க சத்தியம், எல்லாம் 5 மணிக்குள்ள முழு பஸ்ஸும் போயிடும். எல்லாம் போகும். அதுதான் நான் எனக்கு வந்து நான் என்னத்துக்கான வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன்னு சொன்னால், எனக்கு பிடிச்சது தான். ஒரு கொரோனா டைம்லேயே நான் பார்த்துருக்கேன் வந்து ஒரு பிரேக் டவுனும் ஒன்றும் இல்லாமல் நீட்டாக ஓடின பஸ்ன்றது அவங்கள்ட்ட தான். அதுவும் எனக்கு என்ன பிடிச்சேன்னா, சீட்டு உள்ளுக்கு இருக்குல்ல அந்த தலை வைக்கிற இடம் எல்லாம் வந்து எண்ணெய ஊத்திய அந்த மனத்தை அப்படி ஒன்றும் இல்லை, நீட்டாக இருக்குது. கடையில் போனோடனே அங்கே இதுக்கெண்ட ஆக்கல் இருக்கணும். அது இல்லை, உங்களோட பேஜ் நான் பார்க்குறேன், என்சிஜி பேஜ் நான் பார்ப்பேன் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளுமே சின்ன சின்ன புலம் வந்தால் உடனே எல்லாம் இன்ஜின் எல்லாம் கலட்டி பார்த்து க்ளீன் பண்ணி நீட்டாக செய்வாங்க. ஓ, அவங்களோட பேச்சை பார்த்தா நல்ல கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதான் நான் பிடிச்சிருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒன்றே குறைக்க அப்படியே வீடியோ நான் யூடியூப் சேனல் செய்கிறத இப்போ பார்த்தேன். தனுரம்பளம் போட்டதாக எங்க கராச்சி இருக்கு, எங்க கராச்சி இருக்கு ஜாட் வந்து
எனக்கு முக்கியமா பிடிச்சது டிவி போடாது. நித்திரைய கொண்டு போகலாம், அடுத்த நாள் நாளைக்கு நாங்க எங்க வேலையை செய்யலாம். முந்தி நான் வேற அனுபவப்பட்டா அடுத்த நாள் வேலை செய்யலாம், வேலை செய்யலாம் நித்திரம். நான் அதனால பிரியம் பண்றேன். நீங்க எங்க விடம்புறீங்க? நான் கொழும்பு யூனிவர்சிட்டியில சட்டர்டே சண்டே நான் எக்ஸாம் மேற்படிப்பு செய்து கொண்டிருக்கேன். அங்கே படிக்கிறீங்க? ஓகே ஓகே ரைட். அப்போ ஒவ்வொரு வள்ளியும் போகிறீங்க? இங்கேருந்து ஒவ்வொரு வள்ளியும் போகிறோம். ஆ ரைட் ரைட். அதே மாதிரி சண்டே தெரியும். அப்போ இதெல்லாம் போகிறத வளமையாக புக் பண்ணிடலாம். முதல்ல எங்களுக்கு அடுத்த நாள் வாங்க ஃபுல் ஒர்க். சண்டே அப்புறம் திருப்பி வந்தப்புறம் ஃபுல் ஒர்க். உடனடியாக ஜாயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதில் உண்மைதான் போகிறபடியாக பாதிக்காது. அதான் இப்போ 9 பாருங்க, 10 மணிக்கும் இன்னொரு பஸ் இருக்கா? கடைசி பஸ் 10 மணிக்கு பாருங்க. 10 மணி பஸ்ல போனா இப்போ அடுத்த பஸ் இப்போ அங்க வந்து எல்லா பஸ்ஸும் 5 மணிக்குள்ள போய் சேர்ந்துருந்தாங்க. இப்போ லேட்டா இங்க விழிக்கிட்டாலும் அங்க 5 மணிக்கு போய் எங்க வேலை முடிச்சிடலாம். உண்மையில சிமுத்தா இருக்கும். உண்மையில இதுதான் நான் அப்டேட்ல தரணும்னு வச்சேன்னு சொன்னா எனக்கு உண்மையில பிடிச்சிருந்துச்சு. பாரு நான் பஸ் உள்ள போயிட்டு காட்டுறேன். அதை கீழே அதை என்ன ஆக்கல இருக்காங்க பஸ்ல சும்மா எடுத்து காட்டுறேன். கம்மியா இருக்கு லக்கேஜ். ஆனா இது ஃபுல்ல ஃபாரினர்ஸ் வர டைம் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா லக்கேஜா இருக்கு உள்ளுக்கு. மற்றதில் இவங்கள ஆன்லைனில் புக் பண்ணுறது சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கிங் ஆன்லைன் வந்து இந்த வெப்சைட் இருக்குது இதில் www.ncgexpress.com சொல்லி இவங்கள புக்கிங் ஆன்லைன் வெப்சைட் இருக்குது. அதோட இந்த மொபைல் நம்பர் இதில் போட்டிருக்காங்க. தெளிவாக தெரியுதோ தெரியாது, பார்க்குறியா இருக்கும் புக்கிங் நம்பர். அடுத்தது வந்து இவங்கள கூகுள் பே, அதாவது சாரி கூகுள் ஆப்ஸ், ஆப்ஸில் வந்து இந்த உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு போட்டாக்க அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மற்ற இந்த பஸ் போகிற டைம் இதில் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட் டைம் அது வெள்ளவத்தில் இருந்து இங்கே ஜாஸ்னாக்கு வர்றதுக்கு ஓகே 8:30, 9:30, 10:30 நாலு பஸ் டைம். அங்கே வலிக்கிறது நாலு பஸ் டைம் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த விஷயந்தான் நான் சரௌண்ட் ஆசைப்பட்டது. இதில் இருப்போம், வலிச்சதுக்கு அதில் இருப்போம். இந்த விஷயம் தான் தரௌண்ட் ஆசைப்பட்டது. என்னென்னு சொன்னால் போகிறேன், கொழம்பு போக வேண்டிய ஒரு அவசரம் ஒன்று தேவை உண்டு. அதால் பார்த்தேன் காணொலி போடவும் வேணும். அப்போ இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா புலம்பெய் தோறவர்கள் வந்து விரைவில்லை, அவங்களுக்கு எது நல்ல பஸ் என்ன மாதிரி வரணும்ன்றது தெரியணும்ன்றதுக்கான தான் இந்த காணொலி. உண்மையிலே உங்களுக்கு இது பிரியோசமான காணொலியாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இது மாதிரி நல்ல நல்ல காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.